எண்ணங்கள் சரியாக இருந்து விட்டால் கிண்ணங்கள் சரியாக இருக்கும், இருக்கட்டும். அது பல வண்ணங்களாக இதுதான் தங்கமலை ரகசியமோ? மஞ்சள் நிறத்தில் பொன்னாக ஜொலிக்கிறது, தங்கம் போல ஜொலிக்கிறது, இருக்கட்டும். தங்கமலை ரகசியத்தை தகுதியான தலைமையோடு கலந்துரையால் வர வேண்டும். ஒப்பட முகமானது உபகரித்து உண்மை பேசி உப்பிலா போரிட்டால் ஒன்பது அவதமாகும் என்பார்கள் அந்த தெளிவிலேயும். உனது அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். உண்மையிலேயே நீ கொடுத்த வரவேற்பு போமா, நீ என்ன வரவேற்பு கொடுத்த அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்பா ஒரு சிறப்பு, ஆனா அதை கண்டு உங்க அண்ணன் கொடுத்தா பாருங்க. அப்பா நீ உட்கார்ந்து உட்கார்ந்து பார்த்தானே, அவன் கையும் வாயும் பட்ட வாடு. என்ன நிலைமை தெரியுமா? இவ்வளவு சுறுசுறுப்பான ஆடி பாடி வரவேற்பு குளமரபு குன்றாமல் கொடுப்பது எங்க அண்ணன் தோழியோட வேலை. காட்டிலும் ஒருத்தல் நாட்டத்துக்கே சிறந்தவள். கண்ணோட்டமாக கொடுத்தாலே போதும் தோழி, அவளை நினைச்சாதான் எனக்கு வருது. உண்மையில சொல்றேன், சில நேரத்துல உங்க தோழியில பாத்திருக்கேன், அதுக்கப்புறம் பிராய்லர் கோழி மாதிரி வந்து போகும். சரி, இது உண்மையிலேயே நாட்டு கோழியா பாத்தீங்களா? கிராமத்துல இருந்து வந்து அதனால சுத்தமா இருக்கு. இல்லம்மா, வெட்ட குஞ்சு சொல்லுவாங்கல்ல, ஏன்னா வயது முருகா முருகா இருக்கட்டும். வாழ்த்துக்கள் வர ஆக உன்னிடம் அறிந்தும் அறியாதது போல், புரிந்தும் புரியாதது போல், தெரிந்தும் தெரியாதது போல ஒரு சில விவரங்கள் கேட்காமா? கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வள்ளியன் சொல்லக்கூடிய வரமுறை மீறாமலையும் நாரவன் சொல்லக்கூடிய கோட்பாடு தவறாமல் அடியும். இங்குள்ள மக்களுக்கு அறிவு விருந்து வடைக்கக்கூடிய வகையில் அற்புதமான தர்க்கத்தை கேட்டவர் முதல் கேள்வி அடியும் கேட்பது இதோ. என்பவளுக்கும் சக்தியை கொடுப்பவள் யார்? என் மாமி. அது மட்டும் கிடையாது, ஸ்ரீ என்பவள் யாரு? மகாலட்சுமி அலைமகள். அந்த மகாலட்சுமி எனக்கு என்ன உறவு என்று தெரியுமா? பாட்டி என்ற உறவு. உன்னை பார்த்தாலே எனக்கு அபத்தா மாதிரி இருக்கு. இந்த உலகத்திலே சடுதியிலே அடியும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் உரைக்க வேண்டும். அதற்கு தகுந்தவாறு எனக்கு தெரிந்த அளவிற்கு பதில் கூற வேண்டும் என்று நானும் உங்களை சந்திக்க ஓட ஓடி வந்தேன். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் பதில்கள் பிறப்பவே இல்லை என்று சொன்னார்கள். வாழ்க்கை இல்லை, கேள்விகள் கேட்பதற்கு பெரியவர்கள் மூத்தர் சொல்லும் முதலாளி பின்னால்
பயணிக்கும். ஏனா யாருக்கு நம்ம உலகத்துல வந்து எல்லோருக்கும் ஒரு தரம் இருக்கலாம். ஆனால் அது தகுதியை மீறி தலைக்களமாகி விட கூடாது. கண்டிப்பாங்க. இருக்க கூடாது. இருக்க கூடாது. ஏனா இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது என்ன காட்டிலும் நீங்க உருவத்துல பெரிய ஆளா இருக்கலாம். मरद இவர் அடிக்கிறத பார்த்து இவர் எத்தனை நம்ம புருஷன் இப்படி கஷ்டப்படுறாருன்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடி பார்த்தா ஓடியறா என்னங்க என்னங்க சாவி கிடைச்சிருச்சுங்கன்னு சொல்லி கூட நம்ம எல்லாம் தர்க்கல இல்ல அந்த தேடி கண்டுபிடிச்சாச்சு பரவாயில்லை நேரத்துல வந்து பயன்படுத்திட்ட இந்த சாவியை கொண்டு வர சொல்லி வாங்கி உடனே என்ன வரேன் புருஷன் கேறேன் பூட்ட படி திறக்கறேன் ஒரே திருகுல பூட்டு திறந்துருச்சு பூட்டு திறந்துருச்சு திறந்த உடனே பூட்டு சாவியை இந்த அடிச்ச மாதிரி சுத்தி இழு பக்கத்துல வச்சு புருஷன் மாட வீட்டுக்கு போய்ட்டாங்க ஆனா இந்த சுத்தி இழுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு என்ன சாவியை பார்த்து கிடைச்சான் என்ன காணி உருவத்துல நம்ம புடிக்காம தான இருக்கறேன் சின்னதா தானே இருக்கேன் நான் எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு கனமான ஆளு எவ்வளவு பலமான ஆளு என் பலம் மட்டும் அடிச்சனே அந்த பூட்டு துரக்கவே மாட்டிந்துச்சு ஆனா நீ இந்த முடுக்கான வந்துட்டு எப்படி அத பிறந்த அப்பன் சாவியை பார்த்து கிடைச்சான் அப்ப இந்த பூட்டுக்கு அதை சுத்தி எடுக்க விளக்கம் நுழிச்சான் சாவி ஒண்ணும் கிடையாது நீ கமண்ட கணம் தலக்கணம் முடிச்சு போய் தெரியுற உங்களை இல்லங்க அங்க சொல்லுச்சான் சுத்தியிலே பார்த்து சாரி சுத்தியிலே பார்த்து சாவி சொல்லுது நீ கனமானாளு பலமானாளுன்னு சொல்லி தலக்கணம் பிடிச்சு ஓங்கி ஓங்கி அடிச்ச அது உன்னை என்ன பண்ணுச்சு உன் அடிக்க நான் விட்டு கொடுத்தேன் அதுவும் தன்னுடைய பலம் கொண்டு மட்டும் உன்னை எதிர்த்துச்சு ரெண்டு பேரும் அடிச்ச எதிர்த்து இருந்து போராட்டம் பண்ணீங்க முடியல நான் என்ன பண்ண தெரியுமா அத தலையில அடிக்கல போய் லேசா உள்ள போய் அப்படி இதயத்தை சொன்ன தடவுனே मनमेंटे मन पूटे நீங்க சொன்னது போல இதயத்தை வண்ண கூடியவர்க்கு அன்பா சாதிக்கலாம் எப்பேர்பட்ட விஷயத்தை மதியத்தினால் சாதிக்க முடியாது இப்ப மகாபாரதத்துல அஞ்சு பேர் இருந்தாங்க யாரு தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்ற ஐந்து பேர் இந்த ஐந்து பேர்லயுமே சொன்னாங்க ஒருத்தர் மட்டும் சகாதேவன் சொன்னாரு கண்ணா நீ நடத்துற நாடகம் தெரியாதுன்னு நினைக்காத எல்லா நாடகமும் எனக்கு தெரியும் இப்பேர்பட்ட போர் நடக்க போது இந்த போர்ல எங்க எல்லாத்தையும் கொளுந்துக்கு நீ வந்து திட்டம் திட்டிட்ட அதனால இந்த திட்டத்தை என்ன பண்ணணும் கைவிடணும்னா நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு சகாதேவன் சொன்னாராம் எழுதிச்சிடணும் இப்படியெல்லாம் எழுதி வச்சால ஒண்ணையும் புடிச்சு இந்த தூணல கட்டணும் அப்படின்னு கண்ணனை பார்த்து சகாதேவன் சொன்னாரா நீ சொன்னதெல்லாம் சரிதான் ஆனா என்னைய புடிச்சு கட்ட முடியுமா அப்படின்னு விஸ்வரூபம் எடுத்து காமிச்சாரா கண்ண பரமாத்மா அதை காட்டும் பொழுதுதான் கண்ணா 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 என்ற அன்பா சகாதேவன் நினைக்க அன்பப்படியில் இதய கமலத்தில் விரங்கி கொண்டான் கண்ணன் அதனாலதான் சொல்லுவாங்க எதையுமே ஆணவத்தால் நாலு பேரும் சாதிக்க முடியாதது ஒருத்தன் சகாதேவன் சாதித்தான் விஸ்வரூப காட்சி मलयुं
என்ன பரவாயில்லை இல்லையன்னா இல்ல இந்த வேகத்துல சில பேர் சொன்னாங்க பரவாயில்லைன்னு நீங்க எங்களை தட்டி குடுக்குற மாதிரி இருக்கு அப்படி கேடுங்க வேகத்துல பேசும்போது அவசரத்துல அண்டாக்குள்ள கை விட்டா கூட நீங்க அவசரத்துல நீங்க சொல்ல முடியாது அத அவசரத்துல அண்டாக்குள்ள கை விட்டா கூட எடுக்க முடியாது நம்ம வேகத்துல சொல்ல நம்ம சில பேர் என்ன சொல்றோம் கேட்டகளை விருது ஆமா 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 பதில் சொல்றாங்க நான் அப்படி இல்ல பட்டு துணியில முத்து கொடுத்தது போல பட்டு துணியில முத்து கொடுத்தது அத அண்டா கூட எடுக்கவா தொடுக்கவா கோர்க்கவா என்று கேட்டானே அது வந்து கர்ணனாகப்பட்டவனும் துரியோனுடைய மனைவி பானுமதியாகப்பட்டவங்க இருவரும் வந்து சயடு என்று விளையாட்டு கொண்டிருந்தார்கள் தாயக்கட்டை அந்த பகடையில் தாயக்கட்டை உருட்டி விளையாடும் போது இவன் என்ன பண்ணா எதிர்த்து செய்ய பூசவனா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சவா ஆட்டத்துல தோற்கக்கூடிய சூழ்நிலை அப்பத்தே கர்ணமதே என்ன ஓடுற உங்களை இல்லைங்க அதை என்ன பண்ண எடுத்து வந்தார் சிட்டாளை கையை பிடித்து இழுப்பதற்கு பதிலாக அவன் இடுப்பில் கட்டியிருந்த முத்துமணி மாலை சேர்த்து இழுத்து விட்டான் அதுதான் எடுக்கவோ கோர்க்கவோ அப்பதான் துரியோதன் கேட்டான் கண்ணா என்ன ஆட்டம் பாதியில் நிக்கிறதே இந்த முத்துமணி மாலை எடுக்கவா கோர்க்கவா முத்துமணி மாலை அவளை சீக்கிரம் எடுத்து கோர்க்க முடியாது ஒரு நிலையோடு நான் இருக்கே அதை நீ தவறாமல் நீ பயன்படுத்தி விளையாடுமாகப்பட்டது பதற்றம் அடைந்து விட்டால் கைகால் உதற ஆரம்பிச்சு கைகால் உதற ஆரம்பிச்சுட்டா இந்த பட்டு துணியில வந்து முத்து கோர்க்க முடியாது ஆட்டம் கொடுத்து கோர்க்க முடியாது அப்ப அந்த முட்டைக்கு வந்து பட்டு துணியில கோர்க்கிற அளவுக்கு நான் ஆட்டம் இல்லாம பதட்டம் இல்லாம நிதானமா இருக்கண்டா நீ சரியாயிடுறான்னு சொல்லி கர்ணனாக அப்படி சொல்லுங்க மலையும் மண்ணாங்கட்டி முதலா சொல்லுங்க அறமும் மரமும் முதலா ஒரு தேங்காயும் கண்ணு இந்திரனுடைய சூழ்நிலைக்கு விமோச்சனம் கிடைத்தது ராமனுக்கு போல அது போல கல்லாக இருந்தாலும் எம் குழப்பம் கல்போல் கிடந்ததால் நீ இன்று முதல் கல்லாக போவன் என்று தன்னுடைய கணவன் கௌதம் ஆலயத்திலே படிக்கட்டு முதல் அங்கே உள்ள இருக்கக்கூடிய தெய்வம் முதல் கொண்டு கல்லுதான் ஒட்டுமொத்தமாக ஏ அந்த கல்லு என்பது தெய்வம் ஒரே கல்லில வடிக்கப்பட்டது உள்ளே இருக்க கருவறையில சிலையாக இருக்கிறது வெளியிலே கால் முதிவெட்டு படியாக இருக்கிறது என்ன தெரியுமா மனிதனுக்கு தோல்வி ஒன்று இருந்தாலே வெற்றியை மிகப்பெரிய சாதனை கொண்டு விளையலாம் என்று சொன்னார்கள் தோல்வியே இல்லாம ஜெயிச்சுக்கிட்டே இருந்தோம் கடைசியில ஒரு முறை தோத்து விட்டால் மனசு ரொம்ப வலித்து விடும் பல முறை தோத்தாலும் வெற்றி கொள்வோம் என்று முயற்சி கைவிடாமல் செய்தான் முயற்சி திருமணையாக்கு முயற்சி இன்மை புகுத்தி விடும் என்று சொன்னார்கள் இப்ப இந்த இடத்துல இன்பம்னா மலைக்கு அதிபதி முதற்கூர்த்தியாக வணங்கக்கூடிய எப்படி நீங்க வணங்குறீங்க எப்பொழுதும்
என்று சொல்லி பசன் சாதத்தை பிடித்து வைத்து அதன் மூலமா ஒரு அருகம்பளை குத்தி வைத்த கூட விநாயகர் பெருமான் சென்று வளர்றான். சாஸ்திரம் பொய்யா சாதத்தை பிடித்து பாரு என்று சொன்னால் சாதத்தை வைத்து விட்டால் அதுல புழு பூச்சி எல்லாமே அண்டும். நீங்க சொல்ல அந்த அருகம்பளை குச்சி வைத்து விட்டால் எந்த ஒரு புழு பூச்சியுமே அண்டாதோ பாத்தீங்களா. அதனாலதான் விநாயகர் பெருமானுக்கு அப்பேற்பட்ட தன்மையில கூட மிக ஏழ்மையா வணங்கலாம். அந்த சக்தி இருக்கு அருகமுள்ள குத்தி வச்சா சாணத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி புழு பூச்சி அண்டாது. வெறும் சாண பிள்ளையா பிடிச்சு வச்சா நேரம் சாஸ்திர பையன் சாணத்தை பிடித்துப்பாரு. மூணா கழிச்சு பார்த்தா அது வண்டு வைக்கி அது வண்டு வைக்காது கொத்திக்கிடுவோம். ஆனா ஏன் அந்த அருகமுள்ளுக்கு அந்த தன்மை நீங்க தான் சொன்னீங்க அருகமுள்ள பத்தி பொங்கல் படையில் இப்படி பணியிடக்கூடியது காணிக்கையாக பணிகள் செய்யக்கூடியது பிரசாதம் ஆண்டவனிக்கா சாப்பிட்டுருக்கானா? சாப்பிட மாட்டாரு. வாசம் மட்டும் தான் கொடுக்குறது அவருக்கு. மத்ததெல்லாம் நான் ஜாமி பேர் சொல்லி நாங்க தான். எந்த தெய்வமும் சாப்பிடாதுங்க. ஆனா ஒரே ஒரு தெய்வம் சரி முதல் தெய்வம் நீங்க சொன்னீங்களே முதற்கன் மூர்த்தி மூர்த்தி இருந்தாலும் கீர்த்தி பெரியது. இந்த விநாயகர்